சட்டப்பேரவை தொகுதியாக 22வது நாளாக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். ராமேஸ்வரத்திலே போன மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்த இந்த பயணம் இந்த மாதம் 20ஆம் தேதி இந்த அற்புதமான ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய வள்ளியூருக்கு வந்திருக்கிறோம். முருகபெருமான் திருத்தணியில வள்ளி அம்மையாரை மணந்த பிறகு இருவரும் கூட நேராக இந்த மகேந்திர மலையினுடைய கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்றினை வந்து அமர்ந்து குடியேறிய பிறகு இந்த ஊருக்கு வள்ளியூர் என்கின்ற ஒரு சரித்திர பெயர். இன்னும் கூட இந்த மாவட்டத்துல ஒரு குகை கோவிலாக இருக்கக்கூடிய வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி நம் எல்லோருக்கும் கூட அருள் புரிந்து விவசாய பெருமக்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு அவர்கள் கூட என்றென்றும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வழிபாடாக இருக்கும். இன்னைக்கு மிக பெருமையாக நடக்கணும் என்று கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கத்துல நம்முடைய சந்திராயன் 3 சென்று கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாட்கள்ல நிலாவின் மீது தரை இறங்கிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சந்திராயன் 3 இருக்கக்கூடிய அதை சுமந்து சென்ற அந்த ராக்கெட்டினுடைய கிரயோஜெனிக் இன்ஜின் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரியில தயாரிக்கப்பட்டு அந்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கலத்திற்கு ஏவப்பட்டு நிலாவில் போய் நம்முடைய லேண்டர் ரோவர் அதை இங்கே சென்று அமரும் பொழுது வள்ளியூருக்காரங்க காலை தூக்கிவிட்டுருக்கணும். ஏன்னா உங்களுடைய மகேந்திரகிரியிலிருந்து கிரயோஜெனிக் இன்ஜின் தொழில்நுட்பத்தில் அது சென்றிருக்கிறது சகோதர சகோதரர். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மகேந்திரகிரி இருக்கக்கூடிய ராதாபுரத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்று ஒரு அற்புதமான நாளும் கூட. ஒண்டி வீரன் அவர்கள் வீர மரணம் அடைந்த நாள் 252 ஆண்டுகளுக்கு முன்பு புலித்தேவனுக்காக இடபுறம் வலபுறம் நின்று போரிட்ட ஒரு மாபெரும் ஒரு வீரன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வரிகட்ட மறுத்து சூழ்ச்சியால் போர்க்களத்தில் இறந்த பிறகு இன்றும் கூட நம்முடைய ஒண்டி வீரன் அவர்களுடைய பெருமையை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். காலையில எங்களுடைய பாக்கியமாக நானும் நம்முடைய பணியாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் காலையிலே திருநெல்வேலிக்கு சென்று ஒண்டி வீரன் ஐயாவிற்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம். அதனால் தான் கொஞ்சம் தாமதமாக இந்த யாத்திரை ஆரம்பித்தோம். சுற்றி நிற்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எங்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் இது ஒரு இந்த யாத்திரை என்பது ஒரு வேள்வியான யாத்திரை. இது ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் போல நாம் வந்துவிட்டு பேசிவிட்டு செல்ல போவது கிடையாது. மக்களோடு இணைந்து மோடி ஐயாவை 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறை மோடி ஐயா அமரும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தமிழகம் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 40க்கு 40 வெல்ல வேண்டும் என்கின்ற வேள்வியோடு இந்த பயணம் உங்களோடு கலந்து வருகிறேன். அதனால்தான் யாரோட பயணமும் கிடையாது, உங்களுடைய பயணம். இது ஒரு ஒரு மனிதனுடைய பயணம். அதனால்தான் என் மண் என் மக்கள் என்று சொல்கின்றோம். ஒரு ஒரு மனிதனுடைய மண் இது நம்முடைய மக்கள். இவனை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய 9 ஆண்டு கால ஆட்சி காலத்திலே பயனடைந்த பயனாளிகள் மைக்கில் பேசினார். இதில் யாருமே நிறைய பேர் கட்சியில் இல்லை. நாங்கள் அவர்களை அழைத்து வந்து ராதாபுரத்தில், திருநெல்வேலியில், வள்ளியூரில் 1000க்கணக்கான மனிதர்கள் மோடி அவர்களுடைய திட்டத்திலே பயன்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை பேச வைக்கிறோம். ஐயா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லி அதை கேட்டு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். நாங்கள் எங்க கட்சியை பத்தி நல்ல கட்சி, சுத்தமான கட்சி என்று சொல்வதை விட நீங்க முத்ரா கடன் திட்டத்துல கடன் வாங்குவீங்க ஐயா, 175,000 ரூபாய் யாருக்காவது லஞ்சம் கொடுத்தீங்களா, கீழே போய் நின்றீங்களா, இல்ல கடன் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா, நீங்க வந்து சொல்ல வேண்டும் என்று அழைத்து வந்தோம். அதனாலதான் அண்ணன் சொன்னார், 175,000 ரூபாய் முத்ரா திட்டத்துல கடன் வாங்கி ஒரு ஜெராக்ஸ் கடையின் மூலமாக நான் இன்று ஒரு தொழிலதிபராக இருக்கின்றேன் என்று சொன்னார். அக்கா சொன்னாங்க, 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீரை ஒரு குடத்திலே சுமந்து வருவேன். இன்னைக்கு மோடி ஐயாவுடைய கனவு திட்டமான ஜல் ஜீவன் திட்டம், வீடு வீட்டுக்கு வரக்கூடிய குடிநீர் திட்டம், வீட்டு வாசல்ல மோடி ஐயா பைப்பை போட்டு கொடுத்தாரு ஐயா. இன்னொரு ஐயா சொன்ன தண்ணி வரலீங்க வரேன். இன்னொரு ஐயா சொன்னாரு, இயற்கை வளங்கள் இங்கே அழிந்து கொண்டிருக்கேன், குறிப்பாக இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே இயற்கை வளம் அழிவதற்கு முக்கிய காரணத்தான் இருக்கின்றார் என்று ஒரு விவசாய பெருமகள் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லிவிட்டு இங்கே இருந்து இறங்கியிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் உங்களிடம் பேச வேண்டும். குறிப்பாக மோடி ஐயா, ஒரு வீட்டுக்கு 8,500 ரூபாய் சராசரியாக செலவு செய்து குடிநீர் திட்டத்தில் பைப்பு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய திமுக காரர்கள் அதை தண்ணியை கூட கொடுக்க மாட்டாங்க, தண்ணியை கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணி இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கு. தண்ணி விவசாயிகளுக்கு இல்லை, குடிப்பதற்கு இல்லை. குறிப்பாக தென் தமிழகத்தில் ராமநாதபுரத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கின்றோம். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, தண்ணி இல்லை ஐயா.
அம்பா சமுத்திரத்திலிருந்து தாமிரபரணி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் சொன்னது, ஐயா டேம்ல 125 ஆண்டுகளுக்கு திறந்து விடுதா திறந்து விடுறதா சொன்னாங்க, 10 நாளைக்கு திறந்து விடுறாங்க, எங்களுக்கும் தண்ணி இல்லை. காமராஜர் ஐயாவுக்கு பிறகு, காமராஜர் ஐயா தான் கடைசியாக இந்திய வரலாற்றிலே 9 காலம் ஆட்சியில் இருந்த பொழுது 12 அணைகளை கட்டினார். ஐயா உங்க ஊரில் இருக்கக்கூடிய ராதாபுரத்தினுடைய பாசன வசதிக்காக தர்மவீரர் காமராஜர் ஐயா பேச்சிப்பாறை அணையினுடைய நீர்மட்டத்தை 42 அடியிலிருந்து 48 அடியா உயர்த்தினார். ராதாபுரத்துக்காக மட்டும்தான் காமராஜர் ஐயா உயர்த்தினார், 6 அடி உயர்த்தினார் ராதாபுரத்துக்கு நீர்வளம் வாங்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, 12 டேம் தர்மவீரர் காமராஜர் ஐயா கட்டியிருக்கார். ஆனா இன்னைக்கு மோடி ஐயா பணம் கொடுக்கிறார், கால்வாய்களை சுத்தம் செய்வதற்கு பணம் கொடுக்கிறார், அதுலேயும் ஊழல் பண்றாங்க. கடைமடை விவசாயிக்கு தண்ணி வருவதில்லை, அதுலேயும் ஊழல் பண்றாங்க. திமுக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு முழு எதிரியாக இருக்கு. காரணம், அவர்களுக்கு தேவை ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணி இல்லை, ஆற்றுக்குள் இருக்கிற மண். திமுகவுக்கு தேவை ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய மண்ணோ தவிர ஆற்றிலே வரக்கூடிய தண்ணி. நமக்கு தேவை திமுக காரனுக்கு மண்ணு தேவை. அதே போல மழையை பார்த்தாலே திமுக காரனுக்கு பிடிக்காது, அண்ணாமலையை பார்த்தாலும் பிடிக்காது, ஆனா இந்த மழையை பார்த்தாலும் பிடிக்காது. ஒரு மழையை பார்த்தாலே திமுக காரன் எப்படி வெட்டி எடுக்கலாம்னு யோசிப்போம். நான் ஒரு மலையை பார்த்தால் கையெழுத்து கும்பிடுவோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாறை, ஒரு மலை, 1000 ஆண்டுகளாக நம்ம முன் நின்று கொண்டிருக்க எழுந்து பார்ப்போம். கன்னியாகுமரி போய் பாருங்க, எல்லா இடத்திலும் மலையை குடைந்து வெட்டி எடுத்து கனிம வளத்தை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், இது எல்லாமே எண்மண் எண் மக்கள் பயணத்தில் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். காமராஜர் என்ன சொன்னாருங்க, படிக்க சொன்னார். கலைஞரையா என்ன சொன்னாரு, குடிக்க சொன்னார். ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு, 24 மணி நேரமும் குடிக்க சொன்னார். இப்ப முத்துசாமி ஐயா என்ன சொல்றாரு, சாஷே பாக்கெட்ல குடிங்கிறார். காமராஜர் ஐயாவுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஒரு மனிதன் படி படி என்று சொன்னான், இன்னொரு மனிதன் குடி குடி என்று சொன்னான். திராவிட மாடல் அரசியல் தமிழகத்தினுடைய சாபக்கேடு குடிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள். நேற்று நம்முடைய அமைச்சர் முத்துசாமி என்ன சொன்னார், ஒரு வாட்டர் பாட்டில் உற்பத்தி ஆக இடத்திலிருந்து கடைசி இடத்து வரைக்கும் கண்காணிப்பு கேமரா வச்சு கண்டுபிடிக்கும் அப்படின்னா. ஏன்னா வாட்டர் பாட்டில் யாராச்சும் கொள்ளை அடிச்சுட்டாங்கன்னா திமுக வர வருமானம் குறைச்சிட்டாங்க. ஏங்க ஒரு வாட்டர் பாட்டிலுக்குலாம் கண்காணிப்பு கேமரா வச்சு உற்பத்தி ஆக இடத்திலிருந்து விற்கும் இடம் வரைக்கும் பாக்குறீங்க. மோடி ஐயா கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியை கண்டனா திமுக காரன் இடத்துல அது ரேஷன் ரேஷன் கடையில ஏன் கண்காணிப்பு கேமரா வைக்கல? தமிழகத்தை மட்டுமே இந்த 9 ரேஷன் கடையில வரக்கூடிய அரிசிக்கு மட்டுமே மோடி ஐயா 10,500 ரூபாய் கொடுத்திருக்கார். ஒரு அரிசி 34 ரூபாய், 32 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிறார், 2 ரூபாய் மாநில அரசு, ஒரு மஞ்சள் தண்ணி கொடுக்கிறாங்க. இந்த திமுக அரசுல ரேஷன் கடையில அரிசியை போய் யாராச்சும் பெண்மக்கள் பெண்கள் வாங்குறாங்க, தாய்மார்கள் வாங்குறாங்கன்னா இவங்களே தஞ்சாவூர் வயலுக்கு போய் இவங்களே நாற்று நட்டு இவங்களே நெல் அடிச்சு இவங்களே நெல்லை கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற மாதிரி திமுக காரன் இந்த 2 ரூபாய்க்கு கொடுக்குற பில்டப் இருக்கு, 2 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற பில்டப். ஆனா ஒரு கிலோ அரிசிக்குமே 32 ரூபாய் மத்திய அரசு பணம் கொடுக்கிறான். அது மாதிரி 10,500 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசிக்கு மட்டும் வந்தது. ஏப்ரல் தொடர்ந்து பார்த்தாலே 500 கிலோ கடத்தல், 1,000 கிலோ கடத்தல், 2,000 கிலோ கடத்தல் ரேஷன் கடையில இருந்து கடத்திட்டு இருக்காங்க. பெண்கள் யார் ரேஷன் அட்டையில போய் அரிசி வாங்காம இருக்காங்களோ அவங்க கணக்கு அதை எழுதிடுறாங்க. எழுதிட்டு அரிசியை கேரளாக்கு ஒரு மாநிலத்துக்கு கடத்திடுறாங்க. என்னுடைய கேள்வி, ஒரு குவார்டர் பாட்டில் கொடுக்கக்கூடிய மரியாதை ஏன் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசிக்கு இந்த திராவிட மாநில அரசு கொடுக்க மறுக்கிறது? அரிசி என்பது முக்கியம் இல்லை. இதுல இருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவினுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது. திமுகவினுடைய எண்ணம் என்பது மக்கள் குடிக்க வேண்டும், அதன் மூலமாக வருமானம் வர வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ மக்கள் குடிக்கலீங்கன்னா அரசுக்கு வருமானம் வராது. அரசுக்கு வருமானம் பிரச்சனை இல்லைங்க, மக்கள் குடிக்கவில்லை என்றால் திமுகவினுடைய சாராய ஆலைகளுக்கு வருமானம் வராது. டாஸ்மாக்ல 52 லட்சம் கேஸ் மாசத்துக்கு விற்கிறோம்னா அதுல 40% சாராயம் வருவது திமுக காரங்க நடத்தக்கூடிய ஆலைகள் இருக்கு. அண்ணன் டிஆர் பாலவருடைய ஆலை, அண்ணன் ஜெகதர்சகன் அவருடைய சாராய ஆலை, அண்ணன் டிஆர்பி ராஜா அவருடைய ஆலையிலிருந்து வரக்கூடிய அந்த சரக்கு தான் டாஸ்மாக நமக்கு பொருளாக விற்கப்படுகிறது. அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, திமுகவை பொறுத்தவரை குடி குடி என்று சொல்லி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். எத்தனை பேர் 18 வயசுல இருந்து 60 வயசு வரை நினைக்கிறேன்?
ஆய்வு என்ன சொல்லுகிறது, 18 ஆண்டுகள்ல இருந்து 60 ஆண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் 19% பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார். அப்படின்னா 5ல் 1 19% பேர் தமிழ்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார். இவங்க யாருங்க? ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருக்க வேண்டியவர், மனைவிக்கு கணவனாக இருக்க வேண்டியவர், இந்த நாட்டிற்காக வீட்டிற்காக தனக்காக வேலை செய்ய வேண்டியவர். இவர்களை மதுவுக்கு அடிமையாக்கிவிட்டு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பம்சமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, நம்பர் 1 ஆக மாற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் MK Stalin அவர்கள் கடன் வாங்குவதிலே தமிழகத்தை நம்பர் 1 மாற்றி வச்சிருக்கார். தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுங்க? 7,53,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. 7,53,000 கோடி. ஸ்டாலின் என்ன தப்பா பொறுத்திருக்கார், ஆட்சிக்கு வரும்பொழுது 3வது கடன் வாங்கிய மாநிலமா இருந்தோம். நம்பர் 1 ஆக்கிறது, ஏதோ ஒன்று நம்பர் 1 ஆக்கிறத தூக்கி கடன் வாங்குவதை நம்பர் 1 ஆக்கி 1.75 லட்சம் கோடி ரூபாய் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக கடன் வாங்கி இருக்கிறார். ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு தலையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,52,000 ரூபாய். அன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு டீ குடிக்கலாம்னு வந்தேன், டீ கடையிலே ஒரு 800 ரூபா கடன் இருக்குது. இங்கே வந்து உங்கள் பேச்சு கேட்கலாம்னு வந்தால் 3,52,000 ரூபா கடன் சாதாரணமாக என் தலைமையில் கட்டுறீங்க. அண்ணாச்சி, உண்மையாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,52,000. அதனால தான் நான் உங்களிடம் கேட்பது, உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் நரேந்திர மோடி ஐயாவை ஆதரிக்க வேண்டும். குழந்தைகளுக்காக, உங்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, எந்த குழந்தைகள்லாம் பள்ளியில் இருக்கிறாங்க, கல்லூரியில் படிக்க போறாங்க, அரசு வேலைக்கு செல்ல வேண்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வர வேண்டும், நல்ல ஒரு மனிதர்களாக வர வேண்டும், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 2024 ஆட்சி கட்டில் அமர வேண்டும். குழந்தைகளுக்காக, குழந்தைகளுக்காக திமுகவை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார், அவர்கள் குழந்தைகளுக்காக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இருக்கார். முதலமைச்சர் பத்தி நீங்க தப்பான நினைச்சாங்க, ரொம்ப தெளிவான மனுஷன். அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக தெளிவாக ஆட்சி நடத்துகின்றார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், தென் தமிழ்நாட்டுல இளைஞர்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் படிச்சவங்களுக்கு இளைஞர்கள் கை கொடுங்க. ஆனா நான் டிகிரி முடிச்சிருக்கேன், இருக்கிற கூட்டத்துல எல்லோருமே படிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஆனா வேலை வாய்ப்பு இருக்கிறதா தென் தமிழகத்துல? கட்டுக்கடங்காக
ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் கூட தமிழகத்துல பணம் 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 என்கின்ற பிசாசை கொண்டு வந்து அதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய மதிப்பே பணத்தில் இருக்கிறது என்று சொல்வதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி. சகோதர சகோதரிகள், அதை உடைத்து சாதாரண சாமானிய மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகளிலே சாதாரண சாமானிய மக்களை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அங்கிருந்து லோன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. முத்ரா கடன் திட்டம் இல்லாமல் ஒரு வங்கியில சென்று அண்ணே நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நான் ஒரு ஜெராக்ஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன், லோன் கொடுங்க, கொடுக்க மாட்டாங்க. பழைய இந்தியா மோடி ஐயா வந்த பிறகு யாராக இருந்தாலும் நேர்மையாக நியாயமாக இருந்தால் உனக்கு லோன் தரப்படும், நீங்களும் தொழிலதிபர் ஆக வேண்டும் என்று கொண்டு வரப்படும் திட்டம் தான் முத்ரா. அதனாலதான் தைரியமா மைக் எடுத்து சொல்றாரு, 1,75,000 ரூபாய் கடன் வாங்கி நான் இவர்கள் தொழிலதிபராக மாறியிருக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கார். 2024 தேர்தலை பார்த்து பயத்தில் இருக்கார். ஏன் பயத்தில் இருக்கார்னா, அவருக்கு தெரியும் 2024 மோடி ஐயா இந்தியாவிற்கு மறுபடியும் வந்துவிட்டால் ஊழல்வாதிகளுக்கு அடிக்கக்கூடிய கடைசி அபாய மணியாக அது இருக்கும் என்பது மிக நன்றாக இவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஊழல்வாதிகளும் ஒரு பக்கம் சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்தவங்க பேரெல்லாம் சொல்ற பாரு, லல்லு பிரசாத் யாதவ். எப்படி தமிழ்நாட்டுக்கு தலைவர் கருணாநிதி அவர்கள் குடும்பமோ, வட இந்தியாவிற்கு லல்லு அவர்கள் குடும்பம், ஃபரூக் அப்துல்லா, நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், உங்க பேரெல்லாம் பாரு. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யாரும் இந்த கூட்டணியில் சேரவில்லை. தன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பார் அரசியலே, தனக்கு பின்பு தன்னுடைய மகளையும் மகளையும் எப்படி முதலமைச்சர் ஆக்கும், இந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்தோடு கூட்டணியில் சேர்ந்திருப்பார். அதுவும் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க, என்ன பேர் வச்சிருக்கிறாங்க கூட்டணிக்கு, மோடி
செங்கலை கொண்டு வரலாம்னு பார்த்தேன், அந்த செங்கலை கொண்டு வரல. ஏன்னா அந்த சித்தா பல்கலைக்கழகத்திற்கு 28 மாதங்களாக ஒரு செங்கலையும் கூட திமுக வைக்கவில்லை. ஒரு செங்கல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சித்தா பல்கலைக்கழகம் எப்பொழுது வரப்போகிறது சொல்லுங்க. இங்க வரப்போகுது, அந்த செங்கலையே காட்டாம இது செங்கல் ரகசியம், நீட் ரகசியமான செங்கல் ரகசியம் தான் திமுகவுக்கு பொருத்தம். ஏன்னா 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து எதையுமே நிறைவேற்றாத ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வெயில் சுட்டு இருக்கின்றது, வெயில் நின்றுக்கிறீங்க, அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த யாத்திரைக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்னும் தமிழகத்துல இன்னும் 198 தொகுதிகளுக்கு செல்ல வேண்டும். ஜனவரி 11 வரை இப்படியே போகணும் பொலிநடையாக. எதற்காக செல்கின்றோம் என்றால், போகின்ற இடத்துல எல்லாம் உண்மையை பேச வேண்டும். மோடி ஐயாவை உங்களுடைய ஆதரவோடு 3வது முறையாக 400 எம்பிக்களோடு அமல் செய்ய வேண்டும். தமிழகத்தினுடைய பங்கு இருக்க வேண்டும். ஏழை மக்களை கௌரவப்படுத்தும் மேடைக்கு கூப்பிட்டு அவர்களை பேச வைக்க வேண்டும். நம்முடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று குறிப்பாக திமுகவுடைய பொய்களை தோல்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எண்மன் எண் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. இதனை கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் ராதாபுரத்திலே இது எப்படி பயணமாக அமைவதற்கு காரணமாக இருந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய இந்த பகுதியினுடைய நம்முடைய அன்பால் அன்பால் நம்ம பணியாரை கூப்பிடுவோம். எல்லா மக்களுக்கும் வேண்டியவர், ஓடோடி செல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஏழை பங்காளியாக